சேலத்தில் மாஸ் காட்டும் கே என் நேரு, பலம் காட்டும் பழனிச்சாமி. சேலம் மாநகராட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல திமுக தலைமை மிகவும் உறுதியாக இருக்கிறதால இப்போவே வேட்பாளர் தேர்வு படலத்தை திரைமறைவாக தொடங்கிடுச்சு. யாரை நிறுத்தினா பொருத்தமாக இருக்குன்னு கே என் நேரு மூலம் முதல்வர் ஸ்டாலின் அலசி ஆராய தொடங்கியிருக்காராம். எடப்பாடி பழனிசாமிக்கும் தனக்குமான போட்டியாக கருதுவதால சேலம் மாநகராட்சி தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அதீத கவனம் செலுத்த தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுது. மாம்பழம், மரவள்ளிக்கிழங்கு, இரும்பு ஆலைன்னு சேலத்துக்கு பெருமை தேடி தரக்கூடிய பல சிறப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் விட தமிழகத்துக்கு ஒரு முதலமைச்சர் தந்த ஊர் என்ற பெருமையும் சேலம் வாங்கியிருக்கு. இப்படி வரலாற்று முக்கியத்துவம் நிறைந்த சேலம் மாநகரை யார் ஆள போறாங்க அப்படின்னு தான் அங்கே எழுந்திருக்கு மில்லியன் டாலர் கேள்வி. வீரபாண்டி ஆறுமுகம் உயிருடன் இருந்தவரை சேலம் மாவட்டத்தை திமுகவோட கோட்டையாக தக்க வச்சுட்டு வந்த நிலையில் அவரது மறைவுக்கு பிறகு நிலைமை மாற தொடங்கிடுச்சு. இதை சரியாக பயன்படுத்திக்கிட்ட அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் சேலம் மாவட்ட செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அசுர வேகத்தில் அங்கே வளர்த்து வச்சிருக்காரு. இதன் எதிரொலியாக தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் இருக்க 11 சட்டமன்ற தொகுதிகளில் 10 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றுச்சு. ஒரே ஒரு தொகுதியில மட்டும் திமுக வெற்றி பெற்றுச்சு. சேலம் மாவட்டத்துல திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வியை முதலமைச்சர் ஸ்டாலினால இன்னுமே ஏத்துக்க முடியல. இதனாலதான் வரும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சேலம் மாநகராட்சியை கைப்பற்று நோக்கில் கே என் நேருவை அங்க களத்துல இறக்கியிருக்காரு. தமிழகத்தோட மற்ற மாநகராட்சிகள்ல எப்படியோ, ஆனா கோவை மற்றும் சேலம் மாநகராட்சியில ஆளுங்கட்சியா இருந்துகிட்டு தோற்க கூடாதுன்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிக உறுதியா இருக்காராம். இதனால இந்த ரெண்டு மாநகராட்சிகளையும் வலிமையான வேட்பாளரை மேயர் பதவிக்கு நிறுத்த தேர்வு படலம் நடந்துட்டு வருவதா தெரிவிக்கப்படுது. வீரபாண்டி ஆறுமுகத்தோட மூத்த மகனான மறைந்த செழியனோட மருமகன் டாக்டர் தருண் தனக்கு மேயர் தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காராம். இதே போல முன்னாள் மேயர் ரேகா, பிரியதர்ஷினி, உமாராணி, மாணவரணி நிர்வாகி தமிழரசன் ஆகியோரும் தலைமையை தங்களை கைவிடாதுன்னு சீட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதில் உமாராணி முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவிக்கு மிகவும் நெருக்கமானவராக அறியப்படுறாரு. இதே போல தமிழரசன் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவராக இருக்கிறாரு. சமுதாயம், பணம், மக்கள் மத்தியில் பரிச்சயம் என பல தகுதிகளின் அடிப்படையில் கே என் நேரு ஒரு லிஸ்ட்டை தயார் செஞ்சு வச்சிருக்காராம். இதனிடையே ஆளுங்கட்சி யாரை நிறுத்தினாலும் சரி, சேலம் மேயர் பதவியை நாம் தான் கைப்பற்றுவோம்னு ஆலோசனை கூட்டங்களில் நம்பிக்கை தெரிவிச்சுட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது சேலத்தில் பிரச்சாரத்தை தொடங்கியது போல இப்போது சேலத்தில் இருந்தே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தை முத ஆளாக அவர் தொடங்கப்பட இருப்பதாக சொல்லப்படுது.